ஸோ ஹாய், இப்போ வந்துட்டு நான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மேஜிக் சொல்லி கொடுப்பேன். மேஜிக்னா என்ன அப்படின்னு அதை கேட்டுட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் அபவுட் த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அகெயின், 444444. ஓகே, நான் வந்து இது வந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஸ்விட்ச் வேர்டு வந்து நான் பார்த்தேன். 444 அப்படின்றத வந்துட்டு, வென் யூ ரைட் இட் ஆன் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், ஏதாவது ஒர்க் ஆகலை, இந்த ஹேர் ட்ரையர் ஒர்க் ஆகலை, ரிமோட் ஒர்க் ஆகலை, ஃப்ரிட்ஜு ஒர்க் ஆகலை, வந்துட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகலை, ஏதோ வந்துட்டு டிவி ஒர்க் ஆகலை, ஏதோ ஒன்று ஒர்க் ஆகலை அப்படின்னா, இந்த நம்பரை வந்துட்டு ஸ்டிக்கி நோட்ஸில் இல்லை எதுலேயோ வந்து எழுதி ஒட்டி வைங்க, ஒட்டி வச்சிங்க அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தது. ஓகே, நானும் வந்துட்டு பார்த்துட்டேன், எங்கள் வீட்டில் எதுவும் ஓடாததெல்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லை. அதனால நான் வந்து நான் ட்ரை பண்ணாமே வந்திருந்தேன். பட் அட் த சேம் டைம் ஐ வாஸ் வெரி நர்வஸ். ஓகே, நம்ம வந்துட்டு போட்டு ஒர்க் ஆகலைன்னா சுவிட்ச் போர்டு மேலே இருக்கிற நம்பிக்கையே நமக்கு போயிடுமே அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ என்ன பண்ணது, எங்கள் வீட்டில் ஒரு ஏர்கூலர் இருந்துகிட்டே இருந்தது, அதில் தான் நான் என் தலையெல்லாம் நான் காய வச்சுட்டே இருந்தேன். அது வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண ரொம்ப அழுக்காக இருந்துக்கு போல இருக்குது. அதனால் இப்போ சர்வீஸ் பண்ணாதனால என்ன ஆச்சு, ரெண்டு நாள் முன்னாடி எங்கள் அம்மா ஒர்க் பண்ணணும், நான் கிச்சனில் என்னால் ஒர்க் பண்ணவே முடியல, வெயில் ஆரம்பிச்சிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இங்கே வச்சாங்க. ரெண்டு நாள் ஓடிச்சு, இனத்தில் ஆல் ஆஃப் அ சடன் இட் ஸ்டாப்டு ஒர்க்கிங். சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த தோணவே வந்து இல்லை, எனக்கு சுவிட்ச் போர்டு வந்து எழுதி ஒட்டு வைக்கணும் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் வெரி ஸ்கேர், ஒட்டு ஒட்டி வைக்கலைன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்துடுமே, நம்ம வேறு எல்லாருக்கும் வந்து சுவிட்ச் போர்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லாருக்கும் பிடிஎஃப்ஸ்லாம் வேறு கொடுத்துக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் ஒர்க் ஆகாமலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டிக்கி நோட்டை எடுத்து வந்துட்டு ஏர் கூலர் மேலே காலையில் ஒட்டி வச்சிட்டேன். 444 எழுதி வந்து நான் ஒட்டி வச்சிட்டேன். சரி ஒட்டி வச்சுட்டு நம்ம எப்போ திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதை விட்டுட்டேன். ஒட்டி வச்சுட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங். காலையிலேருந்து வேலை வெண்டு நிமித்திட்டாங்க எங்கள் மம்மி. அதுக்கப்புறம் வந்து வேலையெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே குளிச்சுட்டு தான் வந்துட்டு காலையிலேயே ஒட்டி வச்சோமே, ஒய் டோன்ட் வி கோ அண்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடே ஐ ஜஸ்ட் வெண்ட். ஓகே, போயிட்டு கடவுள் ஆன் ஆகுது, ஆனால் அந்த இதில் அது காற்று வராது, ஆன் ஆகும் பட் ஒர்க் ஆகலை, காற்று வராது, எதுவுமே வந்து வராது. சரின்ட்டு சொல்லிட்டு அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்கோடே ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஸ்விட்ச் ஆன் த ஏர் கூலர். யூ வில் நாட் பிலீவ் இட் ஒர்க்ட். ஓ மை காட், நிஜமாகவே ஒர்க் ஆகிடுச்சு. ஐ வாஸ் லைக் நோ, என்னது என்னவோ சொன்னாங்களே, ஆண்டவரே கோடான கோடி நன்றி, ஆண்டவரே கோடான கோடி நன்றி, அந்த மாதிரி ஐ ஜஸ்ட் தேங்க் த ஏர் கூலர் அந்த ஸ்விட்ச் போர்டு. ஓகே, ஸோ ஸ்விட்ச் போர்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது எனர்ஜி வந்து இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ஏர் கூலர் ரிப்பேர் பண்ணால் தெரியாது, பட் ஆல் தீஸ் டூ டேஸ் நான் நேற்று ட்ரை பண்ணேன், ஒர்க் ஆகலை. நேற்று கூட நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணேன், காற்று வரல. காலையில் கூட நான் பண்ணேன், எழுதுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி பார்த்தேன், ஏன் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, தலை காய வைக்க முடியல, ஒரு வேலையுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ வில் நாட் பிலீவ் மீ இட் ஒர்க். எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து, அம்மா இங்கே பாரு ஒர்க் ஆகுது பாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஒர்க் ஆகவே இல்லையே, இதை வேலை செய்கிறவங்க கூட வரமாட்டேங்கிறாங்களே, வா நான் மேஜிக் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஐ ஷூட். பாருமா இந்த நம்பர் எழுதி ஒட்டி வச்சு நான் பார்த்தேன். நான் சரி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பிக்கையோட சரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டிக்ட் அண்ட் ஐ வெண்ட். வில் நாட் பிலீவ் மீ, ஹாஃப் அ டே கூட இல்லை, இட் ஒர்க்ட் ரைட். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஸ்விட்ச் வேர்ட் கைஸ், யூ ஹாவ் டு பிலீவ் இட் அண்ட் யூ ஹாவ் டு டூ. ஸோ திஸ் இஸ் வாட் த மெசேஜ் இஸ் அபவுட். உங்களுக்கு ஏதாவது வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஒரு நாள் எனக்கு ஒரு நாளில் வந்து வந்துடுச்சு, இட் வாஸ் வெரி காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ், காட்ஸ் கிரேஸ் டு மீ. ஒரு 2-3 days வந்து வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். நான் நிறைய ரிசல்ட்லாம் பார்த்தேன், அவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் அனுப்பிச்சிருந்தாங்க, பாருங்கள் ஹேர் ட்ரையெல்லாம் ஒர்க் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜு ஒர்க் ஆகுது, பழைய டேப் ரெக்கார்டர் ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகுது, அந்தெல்லாம் மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிட்டு தான் எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட் அட் 444 எழுதி ஒட்டிட்டு ஜஸ்ட் பிலீவ் இட் இட் வில் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுங்கள், இட் வில் கெட் ஒர்க். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்ப்ரெட் ஒன் டே லவ். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் மெசேஜ் மீ, இல்லைனா என்னோடய IGTV-லேயே ஸ்விட்ச் வேர்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். இஃப் யூ வாண்ட் டு பை ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஹீலிங் கோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கான்டாக்ட் மீ, 450 ரூபீஸாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.